Hello friends, vanakkam and welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மாவோட ஸ்நாக் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அம்மாவோட குக்கிங் காட்டுங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய ரிக்வெஸ்ட் வந்தது. சோ அதனால தான் அம்மா ஈவினிங் டைம்ஸ்ல பண்ற ஸ்நாக் எல்லாம் ஒரு சேர்த்து ஒரு வீடியோவா போட்டுருக்கேங்க. சோ first snack என்னன்னு பாத்தீங்கன்னா French fries பண்றாங்க அம்மா. அதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கா எடுத்து நல்ல தோல் சீவி அத வந்து French fries அந்த கட்டர் இருக்கு அதுலயே நம்ம கட் பண்ணிக்க போறோம். உங்க கிட்ட கட்டர் இல்ல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நார்மல் கத்திலயே நீங்க வந்து ஜூலியன்ஸா நீங்க கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கா இருக்கும் ஜூலியன்ஸ்னா ரொம்ப தென்னா இருக்கும் பட் இது கொஞ்சம் நான் கொஞ்சம் திக்கா கட் பண்ணிக்கோங்க. So French fries கேத்த மாதிரி so நல்லா பீல் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்காங்க. இதுதாங்க அந்த கட்டா. இது கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 10 years ஆகுது. எங்க வாங்கணும் அப்படி ஞாபகம் இல்ல. நான் வந்து லிங்க் Amazonல இதே இந்த ப்ராடக்ட் இருந்தா நான் கீழ வந்து description boxல லிங்க் பண்ணி விடுறேங்க. In case இதே ப்ராடக்ட் கிடைக்கல அப்படினா இதே மாதிரி இருக்கிற வேற ப்ராடக்ட்ஸ் நான் லிங்க் பண்ணி விடுறேங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 10 years ஆ இருக்கு. ஆனா என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த blades மாத்த முடியாது. இதல இப்ப வர நிறைய இதல வந்து blades மாத்தலாம். நிறைய different blades இருக்கு. சோ blades நீங்க மாத்திக்கலாம். பொட்டேட்டோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பாருங்க கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு within secondsல உங்களுக்கு French fry அந்த ரெடி. சோ நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா தண்ணியில வந்து கொதிக்க வைக்க போறோம். சோ எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துட்டாச்சுங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. உங்களுக்கு இன்னும் பெருசா வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நீங்க கட் பண்ணிக்கலாம். சோ இன்னும் பெருசா வரும். சோ பாத்தீங்கன்னா கடையில எப்படி வாங்குவோமோ இந்த சைஸ்ல வாங்குவோமோ அதே மாதிரி இருக்கு இல்லீங்களா. சோ தண்ணி கொதிக்க வைக்க போறோங்க. அதுக்கு நீங்க வந்து ஒரு அளவு அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் அதாவது உருளைக்கிழங்கு எல்லாம் முழுகுற அளவு நீங்க நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சு ஒரு கொதி வந்த உடனே நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் உள்ள போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வடிகட்டிடலாம். சோ வடிகட்டியாச்சு. அதுக்கு அப்புறம் நாங்க வந்து ஆற வச்சிர போறோம். ஆற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்ச உடனே இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த சலசலப்பு எல்லாம் போகணும். சலசலப்பு போயிட்டு அந்த கலர் மாறின உடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்து லைட்டா உப்பு மேலே தடவி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம சாப்பிடலாங்க. உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னு நினைச்சினா கூட நீங்க வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சோ பாத்தீங்கன்னா இப்பவே அந்த சலசலப்பெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கலர் மாறினாலும் கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாங்க. சோ கடையில தான் போய் வாங்கணும்னு இல்லை வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 15 minutesல நமக்கு வந்து French fries ரெடி. குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்குமே பாத்தீங்கன்னா French friesனா அவ்ளோ பிடிக்கும். நார்மலா உருளைக்கிழங்குனா மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸோ French fries இது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சோ ஈஸியா கடையில வாங்காம வீட்லயே 15 minutesல செஞ்சு சாப்பிடலாங்க. இதே பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தடும் இருக்கு. நீங்க வந்து சில பேர் வந்து அந்த ஐஸ் வாட்டர்ல போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வறுக்க ஆரம்பிப்பாங்க இன்னும் கிறிஸ்பினஸ் வரதுக்காக. இதுவே பாத்தீங்கன்னா அவ்ளோ கிறிஸ்பியா இருக்கு. போடும்போது அவ்ளோ சவுண்ட் வந்தது. சோ வெளிய அவ்ளோ கிறிஸ்பியாவும் உள்ள அவ்ளோ சாஃப்டாவும் கடையில எப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரி தான் இருக்குங்க. சோ நாங்க வெறும் salt ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் சாப்பிட போறோம். உங்களுக்கு வந்து paprika காரப்பொடி வேணும்னா காரப்பொடி தூவிக்கலாம். இல்ல நீங்க வந்து oregano mixed herbs வேணும்னா கூட நீங்க தூவிக்கலாங்க. So first snack French fries ரெடிங்க. next snack என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். So next recipe பாத்தீங்கன்னா பக்கோடா தாங்க பண்ண போறாங்க. பக்கோடா பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்காங்க. 15 பூண்டு எடுத்துருக்காங்க. சோ இதுவும் தோல் உரிக்கல அதுல அப்படியே போட்டாங்க. அதுல இன்னும் ஸ்மெல் டேஸ்ட் வரும் அப்படினு அம்மா சொல்வாங்க. சோ கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்துருக்காங்க. அதையும் போட்டுருக்காங்க. அதனால தோலெல்லாம் எடுத்துட்டு போட்டுருக்காங்க. இதையும் இந்த மூணையும் நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். ஸோ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல பொடிசாக வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கடலை மாவு பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ண கடலை மாவுங்க அரிசி மாவும் சேர்த்து அம்மா அரைச்சிட்டாங்க. ஸோ 2 கப் கடலை மாவு அரிசி மாவு எடுத்திருக்காங்க. ஸோ 1 கப் கடலை மாவுன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவுன்ற அளவு கலந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடலை மாவில் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த சோம்பு, இஞ்சி, பூண்டு, இந்த விழுது அதை ஆட் பண்ணிடுறாங்க. அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் இருக்கிற தண்ணியே போதும். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றியிருப்பாங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போடுங்க. அந்த தண்ணியிலே உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு பத்தலை, கொஞ்சம் நீங்கள் போடும்பொழுது கொஞ்சம் உதிரியாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரொம்ப அப்படியே மாவு தண்ணியாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கொஞ்சோண்டு அப்பப்போ லைட்டாக இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க தண்ணியை. ஸோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எண்ணெயில் போடுங்க. மாவு மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு சைடு காய வச்சுட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து எல்லா பக்கோடா போட்டுட்டாங்க. ஸோ போட்டுட்டதுக்கப்புறம் ரொம்ப ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா ரொம்ப கருத்துட்டாலும் வெளியே நல்ல ப்ரௌனாக இருக்கும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் மீடியமில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் பாலக்கு வேணும்னா கூட நீங்கள் பாலக்கு வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி நீங்கள் வந்து புதினா மாதிரியே நீங்கள் பக்கோடா பண்ணி சாப்பிடலாம். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் நீங்கள் வந்து கீரை கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ மொறுமொறுன்னு பக்கோடா ரெடிங்க. ஈவினிங் ஸ்நாக் ரொம்ப ஈஸியாக ஒரு ½ அன் ஹவரில் செஞ்சிடலாங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம். இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எப்படி குழிப்பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற இட்லி மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருங்காயம் போடுறாங்க. ஸோ பெருங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போடுறாங்க. ஸோ பெருங்காயம் ஆட் பண்ணியாச்சு, வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு, பச்சை மிளகா எல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கிக்கலாங்க. உங்களுக்கு கேரட் வேணும்னா அப்படின்னா கூட நீங்கள் வந்து கேரட் துருவி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு வழியாக ஏதோ ஒரு வகையில் வெஜிடபிள்ஸ் உள்ள வயிற்றுக்குள்ளே போகுது அப்படின்னு சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்ச இட்லி மாவில் இது எல்லாத்தையும் வதக்கின ஐட்டம்லாம் வந்து ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம குழிப்பணியாரம் அந்த பேனை வச்சு நம்ம ஊற்ற வேண்டியது தாங்க. கல் வச்சு காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நெய்யோ ஆட் பண்ணிக்கலாம். நெய்யோ இல்லை நார்மல் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லதுன்றதுனால அம்மா அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா குழிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு ஊற்றிட்டாங்க. ஊற்றி ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு அங்கேயும் ஒரு அடுத்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தாங்க. ஸோ இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டு வேக விட்டுடலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறி இருக்கு. ஸோ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். ஸோ 10 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. 10 மினிட்ஸில் ஈஸியான குவிக்கான ஈவினிங் ஸ்நாக் ரெடி. குழிப்பணியாரம் வித் கார சட்னி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஈஸியான ஸ்நாக். அடுத்த ஸ்நாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட் பிஸ்கெட். இது வந்து நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசில் அம்மாங்களாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த எனக்கு சின்ன வயசு மெமரிஸ் நிறைய ஞாபகம் வருது. ஸோ வீட் பிஸ்கெட் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாங்க. ஒரு கப் கோதுமை எடுத்திருக்காங்க, அது கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டிருக்காங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொடிச்ச சர்க்கரை. நீங்கள் சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப சப்பாத்தி மாதிரிலாம் பிசைஞ்சிக்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். இருந்தாலும் நீங்கள் சுகர் போட்டதுனால கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும், இலக்கமாக தான் வரும். ஸோ அதனால் பார்த்து தண்ணி நல்லா கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பூரி மாவுக்கு எப்படி பிசைகிறோமோ அது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச உடனே நீங்கள் வந்து உருட்டிடலாம். ஸோ சப்பாத்தி மாவை நம்ம எப்படி ரோல் பண்ணுவோமோ அது மாதிரி பெருசாக நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைஃப் வச்சு நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு எல்லா பீசஸையும் தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாங்க. ஸோ இதே உங்களுக்கு வந்து காரம் கலந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிஸ்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாவில் காரப்பொடி போட்டு பிசைஞ்சிக்கலாம் சர்க்கரைக்கு பதில். இல்லை நீங்கள் சீஸ் லிங்க்ஸ் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சீஸை வந்து கிரேட் பண்ணி அந்த மாவில் கோதுமாவில் ஆட் பண்ணி பிசைஞ்சு சீஸ் லிங்க்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு பேன் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வீட் பிஸ்கெட்ஸ் எடுத்து ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரட்டும் ஒரு சைட். அதுக்கப்புறம் அடுத்த சைட் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அந்த சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்த உடனே எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து மாவுலேயே தித்திப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தித்திப்பு போதும்னு நினைக்கிறவங்க அப்படியே சாப்பிட்லாம். இன்கேஸ் உங்களை தித்திப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே வந்து சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டும் சாப்பிட்லாங்க. சூட்டோடு நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஈஸியான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் வீட் பிஸ்கெட் ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ரைட் கார்னரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ எங்களோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.